ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்லுவா. நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அதை யார்கிட்ட கேட்டா கிடைக்கும்? நமக்கு தேவையான எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. நாம எதை தீவிரமா யோசிக்கிறோமோ அதை நம்ம கண்ணு முன்னாடி இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து நிறுத்தும். இந்த உலகத்துல ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் பணக்காரனா இருக்கான். அதுக்கு காரணம் ஒரு ஏழை பிரபஞ்சத்தோட கதவை தட்டுறதே இல்லை. அப்படியே தட்டினாலும் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் ரொம்ப கடனில் இருக்கேன்னு தான் நினைப்பான். இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது கெட்டது தெரியாது. கஷ்டத்தில் இருக்கேன், கடனில் இருக்கேன்னு நாம் உபயோகப்படுத்துகிற வார்த்தையை வச்சு நமக்கு இதுதான் தேவை போல இருக்கு அப்படின்னு மேலே மேலே கஷ்டத்தையும் கடனையும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும். உதாரணத்துக்கு, நம்ம கம்ப்யூட்டரில் நாம் எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி தேடுறோமோ அந்த வார்த்தை சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தும். அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும். நம்ம ஆழ் மனசும் பிரபஞ்சமும் ஒன்று தான். நாம் எதையாவது ஆழமாக நினைச்சுட்டு தூங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் நம்மளை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும். விடிகாலம்புற நேரத்தில் யாரோ நம்மளை தட்டி எழுப்பினா மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும். எழுந்த மணியை பார்த்தா 3:30 to 5 o'clock காட்டும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும். நமக்கு ஏன் இந்த நேரத்தில் முழிப்பு வருது, நம்மளை யார் எழுப்பினான்னெல்லாம் யோசிக்காம மறுபடியும் தூங்கிடுவோம். அந்த நேரத்தில் 3/4 பேர் தூங்கின்னு இருப்பா. அதனால் இந்த பிரபஞ்சம் ஃபுல் சிக்னலில் நம்மக்கிட்ட வந்து பேசுறது. அதனால தான் நமக்கு முழிப்பு வருது. அந்த சமயத்தில் நாம் எதை ஆசைப்படுறோமோ அதை பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்தினா போகிறோம், மற்றதை அது பார்த்துக்கும். முக்கியமாக பிரபஞ்சத்தை எப்படி தொடர்பு கொள்றதுங்கிற ட்ரிக்கு நமக்கு தெரியணும். நாம் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறோம், நமக்கு பணம் வேணும்னா என்கிட்ட நிறைய பணம் கொடுத்து உதவி செஞ்சிருக்க, உனக்கு நன்றின்னு நினைக்கணும். உடல்நல கோளாறுனா எனக்கு வியாதி வந்துடுத்துன்னு நினைக்காம நான் நல்லா இருக்கேன், என்னை குணப்படுத்தினதுக்கு நன்றின்னு திரும்ப திரும்ப நினைக்கணும். எனக்கு இது வேணும், என் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல நினைச்சா அந்த விஷயம் எனக்கு கிடைச்சுடுத்து, என் வாழ்க்கை நான் ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சுடுத்துன்னு நாம் திரும்ப திரும்ப நினைக்கும் போது பிரபஞ்சம் இதுதான் இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சுண்டு நாம் ஆசைப்பட்டதை நடத்தி கொடுத்துரும். நம்ம ஆசைப்படுறதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இஷ்ட தெய்வம் தான் இந்த பிரபஞ்சம். சரியான முறையில் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு சரியான முறையில் நம்ம கோரிக்கைகளை வச்சா இந்த பிரபஞ்சமும் நம்மளை சரியான பாதையில் அழைச்சிட்டு போகும். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.